மதன் கார்க்கிக்கு என்னை நிரூபிக்க வேண்டும். அப்பாவோட வரிகள் பார்த்து தான் அதை அந்த வரிகளை கேட்டு தான் நான் வந்து பாடல் எழுத கற்றுக்கிட்டேன். அப்பா எனக்கு எப்பவுமே சொல்லி கொடுத்தது இல்லை. இப்படிதான் இதே காலேஜில் நீ பேராசிரியராக உள்ள போற, வெற்றிகரமாக போயிட்டு வா என்று வாழ்த்திட்டு வந்தேன். அவர் எனக்கு பின்னால் வந்து விடுவார் என்று நான் நினைக்கவே இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மனிதன் தன்னை நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நான் என்னை நிரூபித்துக் கொண்டே இருக்கிற வரைக்கும் நல்ல பாட்டு எழுதுவேன் என்று நம்புகிறேன். கவியரசு கண்ணதாசன் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் நான் பாட்டெழுத வந்தேன். அவர் அழகே அழகு தேவதை என்று ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார் ராஜபாரவையில். அந்த பாட்டை எனக்கு போட்டு காட்டினார்கள். அதற்கு பிறகு கமல்ஹாசன் என்னை அழைத்தார், ஒரு பாட்டு எழுதுங்க, இந்த பாட்டில் கண்ணதாசனும் நீங்களும் தான் பாட்டு எழுதுகிறீர்கள். கவியரசரை வெல்ல வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு எப்போதும் இல்லை, வெல்லவும் முடியாது என்பதை நான் அறிவேன். ஆனால் கண்ணதாசனுக்கு பக்கத்தில் நான் நிற்க வேண்டும் என்றாலே எனக்கு தகுதி வேண்டும். எனவே கண்ணதாசனுக்கு என்னை நிரூபிக்க வேண்டும். அதற்கு எழுதப்பட்டதுதான் அந்திமழை பொழிகிறது. அவர் மறைந்து போறார். வாலிக்கு என்னை நிரூபிக்க வேண்டும். அவர் சகலகலா வல்லவன் பாட்டு தூக்குது. நேத்து ராத்திரி அம்மா மாதிரி என்ன எழுத முடியாது, எழுத முடியாது என்பதை விட எழுதக்கூடாது என்று நான் கட்டளை போட்டுக் கொண்டிருந்தேன். முக்கியமான விஷயம் அதுதான். அது ஒரு மொழி. நம்முடைய இலக்கிய எம்ஏ படிச்சிருக்கிறோம், எல்லாம் வாங்கியிருக்கோம், தமிழ் இலக்கியத்தை முறைப்படி பண்ணியிருக்கோம். நம்மளும் வந்து குத்துப்பாட்டு அப்புறம் வந்து வணிக ரீதியான பாட்டு எழுதுகிறோம். ஆனால் அப்படிதான் நம்ம உலகம் தனி. இப்போது வாலி என்ற இன்னொரு பாடலாசிரியருக்கு என்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருந்ததனால் காதல் ஓவியம், சிந்து வைரவி, முதல் மரியாதை, பிறகு சின்ன சின்ன ஆசை, உயிரே, பம்பாய், வாலி இருந்த காலத்தில் என்னை நிரூபிக்க வேண்டும் என்பதனால் அவர்களை ஒட்டி அவர்களை தாண்டி சிந்திக்க முயன்று அவர்கள் பக்கத்தில் நிற்கக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றேன். தீந்து போச்சா? அதோட மதன் கார்க்கிக்கு என்னை நிரூபிக்க வேண்டும். ஸ்ரீகாந்த் தேவா தந்தையோடு இன்னும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார். தன் தந்தைக்கு தன்னை நிரூபிக்க வேண்டும். இப்போது மதன் கார்க்கியே நான் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு, ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி அவரை விஞ்ஞானம் படிக்க வைத்தது. எனக்கு தெரியாது விஞ்ஞானம், எனக்கு தெரியாது ஆஸ்திரேலியா, எனக்கு தெரியாது பிரிஸ்பன் யூனிவர்சிட்டி, குயின்ஸ்லேண்ட் யூனிவர்சிட்டி, எனக்கு தெரியாது 24 வயதில் டாக்டர் பட்டம் பெறுவது எப்படி என்று. 24 வயதில் தன்னுடைய தீசிஸை சப்மிட் பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கி கொண்டு வந்த மதன் கார்க்கியை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக நான் சென்று சந்தித்தேன். அவர் வந்த உடனே அண்ணா பல்கலைக்கழகம் அவர் ஏற்றுக்கொண்டது, வா தம்பி இங்கு ஆசிரியராக இரு, பேராசிரியராக இரு என்று அழைத்தது. நானும் என் மனைவியும் காரில் அழைத்து கொண்டு போய், இந்தாப்பா உன்னை இந்த காலேஜில் தான் நாங்கள் சேர்த்து விட்டோம், இதே காலேஜில் நீ பேராசிரியராக உள்ள போற, வெற்றிகரமாக போயிட்டு வா என்று வாழ்த்திட்டு வந்தேன். அவர் எனக்கு பின்னால் வந்து விடுவார் என்று நான் நினைக்கவே இல்லை. இது எப்படி சொல்வது? இது வந்து இயற்கை கொடுத்த கொடை என்று சொல்ல வேண்டுமே தவிர வேறல்ல. மதன் கார்க்கியின் சொற்களை நான் ஊன்றி கவனிக்கிறேன். சில நேரங்களில் என்னை தாண்டுவதற்கான எல்லா முயற்சிகளையும் அவர் செய்கிறார் என்று எனக்கு தெரிகிறது. அவரை பின்பற்றி இளம் பாடலாசிரியர்களும் நல்ல பாடல் எழுதுகிறார்கள். நல்ல மதன் கார்க்கியை பின்பற்றாமலே நல்ல பாட்டு எழுதுகிற தலைமுறையும் வந்திருக்கிறது என்பதை நான் கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன். தமிழுக்கு இது வளர்ச்சி என்று நான் நினைக்கிறேன். இதுல ஒரு வரி மதன் அது சொல்ல முடியுமாப்பா? உன் பாதத்தை தேடி மறுபாதம் வைப்பதற்குள் உன் பாதம் காணாமல் போய்விட்டது என்ற பொருளில் நீ எழுதியிருந்தால் நான் அங்கிருந்து கேட்டேன். அந்த வரி நினைவு இருக்கா சொல்லு.
நானும் அவளும் நடந்ததுவும் முன்னோர் நடந்த வழியினிலே நானும் அவளும் நடந்ததுவும் இன்னோர் அடியை வைக்கும் முன்னே அவளின் பாதம் கரைந்ததுவும் எவ்வளவு ஏமாற்றம். இந்த படத்தில் தேசிய விருது வரும் வரும் என்று பலரும் இங்கு தங்கள் விருப்பத்தை சொன்னார்கள், ஊகத்தை சொன்னார்கள், தங்கள் ஆசையை சொன்னார்கள். அப்படி பாடல் வரிகளுக்கு என்று தேசிய விருது இந்த படத்திற்கு வந்தால் வைரமுத்துவை கழித்து விட்டு மதன் கார்க்கிக்கு கொடுக்க வேண்டும் என்று நானே பரிந்துரைக்கிறேன். ஸ்ரீகாந்த் தேவா ரொம்ப அவர் வந்து எப்பவுமே வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் பீட்ஸ் தான் நிறைய பண்ணியிருக்காரு, மெலடிஸும் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் அவர் பண்ண மெலடிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோவிலிலேயே கூடியிருந்தோம் நாங்கள் பாடும் பாட்டும் வயவா பாடலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச மெலடிஸ் அவர் பண்ணியிருக்கிறது. ஏன்னா வரிகள் முன்னாடி எழுதிட்டு அதிலிருந்து அவர் இசையமைக்கிறதுன்றது வந்து ஒரு ரொம்ப நிறைய பேர் பண்ணுறது இல்லை, ரொம்ப சில பேர் தான் வந்து அழகாக பண்ணுறாங்க. அந்த இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்திருந்தார் அந்த பாட்டில் இருக்கிற இன்டர்லூட்ஸ் எல்லாமே. அப்பாவோட வரிகள் கோவிலிலே கூடியிருந்தோம் நாங்கள் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்பா இது மாதிரி நிறைய பாடல்கள் பண்ணியிருப்பாங்க, ஒரு கான்செப்ட் எடுத்துக்க அந்த கான்செப்டை வித்தியாசமாக நரேட் பண்ணுற ஒரு விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பாவோட வரிகள் பார்த்து தான் அதை அந்த வரிகளை கேட்டு தான் நான் வந்து பாடல் எழுத கற்றுக்கிட்டேன். அப்பா எனக்கு எப்பவுமே சொல்லிக் கொடுத்ததில்லை இப்படி தான் வந்து பாட்டு எழுதணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவரோட ஆயிரக்கணக்கான பாடல்கள் வந்து அவர் பண்ண வேண்டிய ஒர்க் எனக்கு பண்ணிச்சு, எனக்கு சொல்லிக் கொடுத்துச்சு நிறைய வரிகள். இந்த பாடல்லையும் இத்தனை ஆயிரம் பாடல்கள் கழித்து அவர் எழுதுகிற இந்த ஒரு பாடல்லையும் வந்து ஒரு கோயிலும் ஒரு வீடும் எப்படி ஒன்றுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அந்த ஒரு மெட்டஃபர்ஸ் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு இதுக்கும் அந்த சிறுவர்கள் யார், அவங்க ஒரு தீபங்கள், பெண்கள் புஷ்பங்கள்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றும் கொண்டு வந்துட்டு இருப்பார். அதெல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக வந்துகிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு ஹைலைட்டாக போயிட்டு அந்த வாழ்வே வழிபாடுன்னு சொல்லிட்டு முடியும். அந்த இடம் எனக்கு ரொம்ப ஒரு அந்த ஹையில் கொண்டு போயிட்டு அந்த பாட்டை நிறுத்துச்சு. அந்த பாட்டை சித் ஸ்ரீராம் பாடியிருக்கிறதும் அந்த இசையும் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த விஷுவல்ஸும் அந்த ஒரு இதை கொண்டு வந்திருந்தாங்க.